ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் திருக்கொண்டா ராமர்த்தனம் ராஜசேகரன் சென்னை திருவாங்கிலிருந்து பேசுகிறேன். இன்று உசைன் போல்ட் தடகள வீரர், ஜமைக்காவின் நாயகன், உலக நாயகன், அவரை பற்றி சொல்லலாம் என்றிருக்கிறேன். என் சொக்கன் வெல்லுவதோ இளமை என்ற புஸ்தகத்திலிருந்து அவனின் ஒரு சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவம். அவனுக்கு உசைன் போல்ட்டுக்கு பிடித்த விளையாட்டு ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் மட்டும்தான். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, கிரிக்கெட் அல்லது ஃபுட்பால், இந்த இரண்டில் அவனுக்கு பசியும் இருக்காது, தூக்கமும் இருக்காது, தண்ணியும் வேண்டாம். எப்பொழுதும் அந்த முனைப்பில் தான் இருப்பான். இப்படி விளையாடி கொண்டிருக்கையில் அவருடைய உடற்பயிற்சி ஆசிரியர் தேவரேத் நியூஜன் என்பவர் அவரை ஒரு நாள் அழைத்தார். உசைன், இங்கே வா. அவன் வேகமாக ஓடி வந்து வணக்கம் வைத்துவிட்டு பவ்யமாக நின்றான். உசைன், உன்னை சில நாட்களாக கவனித்து வருகிறேன். நீ மிகவும் நன்றாக விளையாடுகின்றாய். நீ பால் எறியும் போதெல்லாம் நான் கவனித்திருக்கிறேன். உனது ஓட்டம் மிகவும் நன்றாக இருக்கிறது. பால்களும் நன்றாக எறிகின்றாய். அவரை பாராட்டுகிறார். உசைன் அதற்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் கேட்கிறார், நீ வேறு விளையாட்டுகளும் விளையாடுகின்றாயா? பள்ளிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொள்கிறாயா என்று கேட்கிறார். அவன் மிகவும் ஆர்வத்துடன், சரி சார் அப்படின்றார். அவன், எந்த போட்டி என்று கேட்கும் பொழுது, 60 மீட்டர் ஓட வேண்டும் என்று சொல்லும்போது அவனுக்கு முகம் வாடுகின்றது. அவன் முகத்தில் இருந்த கலை மிகவும் சுருங்கிவிட்டது. அதற்கு காரணமும் இருக்கிறது. ஏனென்றால் அதே பள்ளியில் படிக்கும் ரிகால்டோ என்ற மாணவன் கண்மூடி கண் திறப்பதற்குள் 60 மீட்டர் ஓடி கடந்து விடுவான். பலமுறை அதுபோல் தோற்று உசைன் போல்ட்டிற்கு மிகவும் கோபமும் வருத்தமும் தான் வந்துள்ளது. ஆனால் தேவரேத் நியூஜன் அவரை மீண்டும் உற்சாகப்படுத்துகிறார். உனது கால்கள் ஓடுவது மிகவும் நன்றாக இருக்கிறது. உன்னால் முடியும். நீ நினைத்தால் அவரை ஜெயிக்க முடியும். பள்ளிகளில் முதல் மாணவனாக வர முடியும் என்று அவரை மிகவும் உற்சாகமூட்டுகிறார். சரி சார் அப்படி என்று ஒரு ஆர்வம் இல்லாமல் கூறுகிறான். இருந்தாலும் தேவரேத் நியூஜன் அவரை மீண்டும் உற்சாகப்படுத்த, நீ அப்படி ஜெயித்து விட்டால் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன். பரிசா? ஆம், உனக்கு ஒரு பாக்ஸ் லன்ச் பரிசு. பாக்ஸ் லன்ச் என்றால் அவனுக்கு மிகவும் முகம் மலர்ந்தது. பாக்ஸ் லன்ச் என்றால் மிகவும் குழந்தைகளுக்கு பிடித்த சிக்கன் மற்றும் பல தின்பண்டங்கள் இருக்கும் அந்த பரிசு. அவனுக்கு மிகவும் அதை எப்படியும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் வந்தது. ஆம், இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயமும் மனதில் ஓரத்தில் இருந்தது. பாக்ஸ் லன்ச் பரிசு கிடைக்குமா என்றான். அது வெறும் சும்மா கிடைக்காது. நீ ஜெயித்தால் உனக்கு கிடைக்கும். பரிசு என்பது வெறும் கையில் கிடைப்பதல்ல. நீ ஓடி ஜெயிக்க வேண்டும். உன்னால் முடியும். நீ முயன்று பார் அப்படி என்று அவரை உற்சாகமூட்டுகிறார். பள்ளியில் அந்த போட்டியும் வந்தது. எல்லோரும் நிற்கிறார்கள். மாணவர்கள் ரிகால்டோவும் நிற்கிறான். இவன் ஓரக்கண்ணால் ரிகால்டோவை பார்த்துவிட்டு, அந்த பரிசு தருகிறேன் என்று உடற்பயிற்சி ஆசிரியர் கூறுவதை மனதில் வைத்துக் கொள்கிறான். அவனுக்கு அந்த பரிசு என்றவுடன் அந்த பாக்ஸ் லன்ஸை விட பரிசு ஸ்பெஷலாக தருகிறேன் என்று கூறுவதை அவருக்கு ஒரு உற்சாகம் ஊட்டியது. மனதில் எப்படியும் அந்த பரிசு நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வேகமும் முனைப்பும் வந்தது. பள்ளிகளில் எல்லோரும் வரிசையாக நின்றிருந்தார்கள். உடற்பயிற்சி ஆசிரியர் எல்லோரும் ரெடி கோ என்று சொன்னவுடன் ஓட ஆரம்பித்தார்கள். அன்று உசைன் ஓட்டத்தின் மிகப்பெரிய மாற்றம் இருந்தது. நார்மலாக மற்ற போட்டிகளில் ஓடுவதை விட இந்த போட்டிகளில் அவன் ஓட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு பெரிய மாற்றமும் தெரிந்தது. எல்லோரை விட முன்னுக்கு ஓடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் இருந்து மூச்சு கட்டுப்படுவதை மட்டும்தான் அவனுக்கு உணர முடிந்தது. ஓரக்கண்ணால் பார்த்தால் பின்னாடி ரிகால்டோ, இவன் முன்னுக்கு வந்திருந்தான். கண்மூடி கண் திறப்பதற்குள் 60 மீட்டரை கடந்து முதல் மாணவனாக வந்தான். அன்று அவனுக்கு கிடைத்த பரிசு அவனை உற்சாகமூட்டியது. பிறகு தேவரை அவரை கூப்பிட்டு அழைத்து பரிசும் கொடுத்தார். உனது ஓட்டம் உனது காலில் இருக்கிறது. நீ ஓடுவதை மிகவும் கவனத்தில் கொண்டு அந்த அப்படி வரும் போட்டிகளில் ஓடு அப்படின்னு உற்சாகமூட்டினார். அப்படி ஓடித்தான் 8 முறை ஒலிம்பிக் போட்டியில் கோல்டு மெடலும், 11 முறை வேர்ல்டு ரெக்கார்ட் செய்து அதிலும் கோல்டு மெடலும் வாங்கிய தடகள வீரர் உசைன் போல்ட், ஜமைக்காவின் சிறிய தீவின் சிறிய கிராமத்தில் இருந்து வந்தவர். இப்படி ஒவ்வொரு உடற்பயிற்சி ஆசிரியர்களும் ஒவ்வொரு மாணவனின் திறமையை கண்டறிந்து
அந்த பாதையில் அவர்களை உற்சாகம் ஊட்டுவதால் போட்டிகள் மிகவும் ஆர்வத்துடனும் எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் பல ரெக்கார்டுகள் உடைத்திருந்து பல புது ரெக்கார்டுகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஜெய்ஹிந்த். வணக்கம்.